கண்களுக்கு கவர்ச்சியும் மனதுக்கு மன அமைதியையும் கொடுப்பது சூரியகாந்தி பூக்கள் எனலாம். இவை அழகிற்காக மட்டுமல்லாமல் பல மருத்துவ குணங்களும் அடங்கியுள்ளன. சூரியகாந்தியின் விதையில் உள்ள கருந்தோலை உரித்து தொடர்ந்து உட்கொண்டால் உடலில் அதிகப்படியாக சேர்ந்துள்ள கொழுப்பு சத்து குறையும். மேலும் வயிற்று வலி, இரத்த அழுத்தம், பல வருடங்களாக தொடர்ந்து புகைப்பழக்கம் உள்ளவர்களுக்கும் விதை ஒரு நல்ல மருந்தாகவும் பயன்படுகிறது என்று மருத்துவ அறிஞர்கள் தெரிவிக்கின்றனர். ஆதலால் இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் 80% சமையல் அறையை சூரியகாந்தி விதை எண்ணெய் ஆக்கிரமித்துக் கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இவற்றை பயிரிட்டால் நல்ல வருமானமும் பெறலாம். சூரியகாந்தி பூவை பயிரிடுவதும் பராமரிப்பதும் மிக எளிது. நல்ல வடிகால் வசதி உடைய எல்லா வகை மண்ணிலும் சூரியகாந்தி செழித்து வளரக்கூடியது. நன்கு உழவு செய்த நிலத்தில் தொழு உரம் இட்டு பின்னர் ஒரு குழிக்கு 2 விதை என்ற அளவில் நடவு செய்ய வேண்டும். நடவு செய்த 10 அல்லது 15 நாட்களில் வளர்ச்சி குன்றிய செடிகளை அகற்றி மற்ற செடிகளை பராமரிக்க வேண்டும். நடவு செய்த 100 நாட்களுக்குள் அறுவடையை ஆரம்பித்து விடலாம். பூவின் அடிப்பாகத்தில் உள்ள இதழ்கள் மற்றும் பின்புறம் மஞ்சள் நிறமடைந்து பூக்கொட்டையில் உள்ள விதைகள் கடினத்தன்மை அடைந்தால் அறுவடைக்கான அறிகுறியாகும். நான் ஒரு 10-15 வருஷமாக நான் சாகுபடி பண்ணுறோம். 10 ஏக்கர் நாங்கள் வந்து சூரியகாந்தி சாகுபடி பண்ணுறோம். ரொம்ப செலவு கம்மி. 1 கிலோ வந்து 36 ரூபாய்க்கு விற்குது. 20 மூட்டை வேகமாக நம்ம ஆகும் 1 ஏக்கருக்கு. அது வந்து தண்ணி வந்து 1 வாரத்துக்கு 1 அடைக்கணும். 90 நாளில் அறுத்தரலாம். இந்த சாகுபடியில் எந்த கோளாறும் இல்லை. இதை நாங்கள் சாகுபடி வருஷம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நாங்கள் சூரியகாந்தி தான் நாங்கள் நடுறது. எப்பவுமே ரெகுலராக நட்டுருக்குறோம். இது வந்து எங்களுக்கு லாபம், நல்ல லாபம் கிடைக்கிது.